அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போவது பஞ்சபூதங்களில் நீர் சார்ந்த திருக்கோயிலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அது என்ன கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் திருக்கோயில் பற்றிய பதிவை இன்று நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். என்னன்றது நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாங்க. இந்த திருத்தலம் அமைந்துள்ள இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, திருவானைக்காவல் திருச்சி மாவட்டத்தில் இருக்குங்க. ஸ்ரீரங்கம் பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இங்குள்ள இறைவன் பெயர் ஜம்புகேஸ்வரர், இறைவி பெயர் அகிலாண்டேஸ்வரி. இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்களில் நீர் சம்பந்தமான திருக்கோவில் தாங்க இந்த திருக்கோவில். ரொம்ப வரலாற்று சிறப்பு மிக்க கோவில். திருத்தலம் சென்று வருவதால் என்னென்னலாம் நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக பார்த்தீங்கன்னா விவசாயம் செழிக்கும். அந்த காலத்தில் விவசாயம் தான் முக்கியமான தொழிலாக இருந்தது. ஸோ இது நீர் சம்பந்தமான நீர் தேவை அப்படின்னாலும் விவசாயத்துக்கான திருக்கோவில். தண்ணீர் பஞ்சம் தீரும். ஆக்சுவலாக வீட்டில் வந்து போர் ப்ராப்ளமாக இருக்குது, இல்லை தண்ணீர் கஷ்டமாக இருக்குன்னா இந்த திருத்தலம் சென்று வருவது நல்ல பலன்களை கொடுக்கும். ஸ்திரீ தோஷம் விலகும். ஸ்திரீ தோஷம் அப்படின்றது பெண்களை வந்து தவறாக நினைப்பது, பெண்களுடன் தவறாக முறை தவறி நடப்புறவங்க ஸ்திரீ தோஷம் ஏற்படும். அவர்கள் இந்த திருத்தலம் வந்து மனம் வருதுன்னா அதை கூட பிரச்சனையிலேருந்து வெளியில் வரலாங்க. மற்றும் நீர் சம்பந்தமான வியாபாரங்கள் சிறக்கும். குறிப்பாக வந்து வாட்டர் பேக்கெட் விற்கிறவங்க, இல்லை கூல்ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரியான சம்பந்தமானது, நீர் சம்பந்தமான எல்லா விதமான வியாபாரங்களும் சிறக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை பெறுவார்கள். இதுதான் இந்த திருத்தலம் சென்று வருவதால் ஏற்படும் நன்மைகள். இந்த திருத்தலத்தில் குறிப்பாக பார்த்திங்கன்னா சேஷ்டாதேவியிடம் கூடிய சனீஸ்வரர் மற்றும் பஞ்சமுக விநாயகர் சரஸ்வதி தேவி இருக்காங்க. சேஷ்டாதேவி அப்படின்னு சாமியை கும்பிட்டாலே நமக்கு வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரங்கள் விலகி நன்மை பயக்கும். பஞ்சமுக விநாயகர் அப்படின்றது சகல விதமான பிரச்சனைகளை நிற்கிறது. பஞ்சமுக விநாயகர் சரஸ்வதி தேவியை வணங்குறதால கல்வியில் சிறந்து விட ஞானம் பிறக்கும் மற்றும் தொழில் சிறந்து விளங்கும். இதுதாங்க இந்த திருத்தோயிலில் வந்து சிறுவதான பலன்கள். முன்னே நிறைய நம்ம இன்ஃபர்மேஷன் இருக்குது, இதை பார்க்க போகிறோங்க. இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக வந்து சிவபெருமானின் கட்டளைக்காக அம்பிகை பூலோகத்தில் மானிட பெண்ணாக பிறந்தால் இங்கு காவிரி நீரில் லிங்கம் பிடித்து வழிபற்றாள். ஏன்னா காவிரி நீர் தான் இங்கே பக்கத்தில் இருக்குது. அந்த நீர்லேருந்து லிங்கத்தை பிடித்து வழிபற்றினதாங்க. சிவன் அந்த லிங்கத்தில் எழுந்தருளி அவருக்காக காட்சி அளித்தார், அம்பிகைக்காக காட்சி அளித்தார். அம்பிகையால் நீரில் லிங்கம் உருவாக்கப்பட்டதால் இந்த ஸ்தலம் வந்து நீர் ஸ்தலம் ஆனது. அதுவும் குறிப்பாக பஞ்சபூதங்களில் நீர் ஸ்தலமாக மாறியதுங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. அது என்னென்னா, ஏன் ஜம்புலிங்கேஸ்வரர்ன்ற கோவிலுக்கு வந்தால், முன்னொரு காலத்தில் ஜம்பு என்று ஒரு முனிவர் இருந்தார். அவர் சிவனை வேண்டி இங்கு தவம் இருந்தார். சிவன் வந்து அவருக்கு காட்சி கொடுத்து நாவல் பழத்தை பிரசாதமாக கொடுத்தாருங்க. பழத்தை உண்ட முனிவர் வந்து அதை புனிதம் கருதி இறைவன் கொடுத்ததால் விதையையும் சேர்ந்து விழுங்கிவிட்டார். அவர் விழுங்கினவுடனே என்னாச்சுன்னா, விதை வந்து வயிறுக்குள்ளே முளைத்து தலைக்கு மேலே மரமாக வளர்ந்தது. அதாவது என்னென்னா, இதுதான் பக்தி அப்படின்றது. அவரோட சிரசு வெடித்து முக்தி பெற்றார். நாவல் மரத்துக்கு பார்த்திங்கன்னா இன்னொரு பெயர் இருக்குது, அதுதான் ஜம்பு என்றும் பெயர் உண்டு. அம்பிகையால் அமைக்கப்பட்ட நீர் லிங்கம் இந்த மரத்தின் கீழே அமைந்தது. அதனால தான் இந்த திருத்தலத்துக்கு ஜம்புலிங்கேஸ்வரன் பிறந்தது. பக்தராகிய ஜம்புவுக்கு முக்தியும் தந்தார். அதனால் அவரை ஜம்புலிங்கேஸ்வரன் என்று அழைக்கப்பட்டார். ஸோ ஏன் இந்த கோவிலுக்கு நீர் ஸ்தலமானது ஜம்புலிங்கேஸ்வரர் என்றது பார்த்தோம். இது இல்லாமல் இன்னொரு வரலாற்று இன்ஃபர்மேஷனை பார்க்க போகிறோம். இது முப்பெருங்கடவுளில் பார்த்திங்கன்னா பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படின்னு இருப்பாங்க. இதில் பிரம்மா வந்து ஒரு முறை வந்து தான் படைத்த பெண்ணையே அடைய நினைத்தார். அதனால் வந்து அவருக்கு ஸ்திரீ தோஷம் உண்டானது. படைத்தவர் அப்படின்றது கடவுளுக்கு நிகரானவர். அவரே இப்படி பண்ணதால் இறைவன் வந்து சிவன் அவருக்கு வந்து ஸ்ரீ தோஷம் ஏற்பட்டது. அந்த தோஷம் விலகிறதுக்காக அவர் சிவனை வேண்டினார். சிவன் வந்து கைலாயத்தில் இருந்து பெறப்பட்டு பிரம்மனுக்கு அருள் புரிய கிளம்பினார். அம்பிகை வந்து இருந்து நானும் வருவதாக கூறினார். ஆனால் சிவபெருமான சொன்ன பிரம்மன் பெண்கள் மீது மோகம் கொள்வோர் என்று தடுத்தார். ஆனாலும் அம்பிகை வந்து, நான் உங்கள் வேடத்திலும் நீங்கள் சேலை அணிந்து என் வேடத்திலும் வாருங்கள், அதுதான் சிவசக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. வந்து சிவனும் சக்தி ஒன்று என்று இந்த திருவிடையாடலை நடைபெற்றது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னர் பிரம்மனுக்கு பாவம் மன்னிப்பும் கிடைச்சது. ஸோ இந்த திருத்தலத்தில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீ தோஷம் ஏற்பட்டவங்க, ஆக்சுவலாக ஒருத்தருடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சுக்ரன் கெட்டிருக்கும் போது அது ஸ்ரீ தோஷம் ஏற்படுறதாக தெரிஞ்சிடும். மேலும் நீர் சம்பந்தமான அவங்களாம் இந்த கோயிலுக்கு சென்று விட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும். மற்றும் நீர் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது, நீர் சம்பந்தமான நோய்கள் இருக்குது, இல்லை நீர் சம்பந்தமான வியாபாரம், குறிப்பாக வந்து விவசாயிகள்லாம் இந்த திருத்தலம் சென்று வந்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும். மேலும் அம்பிகையும் சிவனும் அவங்க ஒரு மாதிரி வந்து, சக்தியும் சிவனும் ஒன்றுன்றதால் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு இந்த திருத்தலம் சென்று வருவது நல்லதுங்க. ஸோ இந்த பதிவு மூலயமா ஆக்சுவலாக வந்து பஞ்சபூதங்க சடங்குகளான திருவானைக்காவல் இருக்கிற ஜம்புலிங்கேஸ்வரர் பற்றிய பதிவை நம்ம பார்த்துருக்கோம். இது கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இது லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷனை உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். மீண்டும் இதே போல் வேறொரு பதிவில் சந்திக்கலை. மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.